வால்பாறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹில் டாப் காட்டேஜஸோட ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வச்ச ரூம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹில் டாப் காட்டேஜஸில் வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வால்பாறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹில் டாப் காட்டேஜஸோட ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வச்ச ரூம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். மற்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து இல்லாத ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு பேர் ஸ்டே பண்ணுறது, ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறது வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸோ முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கண்ணாடி அந்த வியூ பார்க்குற மாதிரி ரூம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதோட அந்த ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ பெட்டில் வந்து நீங்கள் படுத்துட்டே வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் அந்த வியூ பார்க்கலாம். ஸோ அந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டாக வந்து தெரியும் வெளியில். ஸோ அந்த லைட்டிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதையுமே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அந்த பெட்டில் படுத்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து பார்க்கலாம். இந்த எஸ்டேட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து இந்த உங்களுக்கு இந்த ஊரே வந்து அப்படி கவர் ஆகும். ஸோ இந்த வால்பாறையில் இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குது, இந்த வீடு எல்லாமே வந்து கவர் ஆகும். இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹில் டாப் காட்டேஜஸில் வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி இருக்கும், ஃபேன், ரெண்டு ஃபேன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணு பக்கமும் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து வியூ பாயிண்ட்டுக்காக கொடுத்த கிளாஸ் வந்து. ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும். ரூமோட ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கலாமல் உங்களுக்கு வந்து சில்னஸ் ஏர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வந்து டயர்டாக வந்து படுத்து தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல. ஸோ அதுக்கான ஃபேன் எல்லாமே இருக்குது. ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக டிவி கொடுத்துருக்காங்க வித் செட்டப் பாக்ஸ். ஸோ எல்லா லாங்குவேஜஸுமே ஆல்மோஸ்ட் அவைலபிள், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ சர்வீசஸில் எந்த குறையும் இல்லை. ஸோ அவங்க வந்து நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க. இவங்களோட டே கொஞ்சம் மெதுவா டே மெதுவா வாங்குறீங்களா அமைதியா வேலை பாருங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் ஒண்ணு பெருச்சாலி மெதுவா. ஸோ இவங்களோட ஸோ உங்களுக்கு ஏதாவது காஃபி டீ ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசுற மறந்துட மாட்டோம். ஓகே. ஸோ இவங்க காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ இவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனாகவே வந்து ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ ரவி பேக்கரின்ற பேர், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. இவங்க காட்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் போயிட்டு பக்கத்துலேயே போனீங்க அப்படின்னா ரவி பேக்கரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 2 மினிட்ஸ். அங்கே போனீங்க அப்படின்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா இன்னுங்கிற ஒரு ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வெஜ்ஜுமே அவைலபிளாக இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு கிருஷ்ணா இன் ஹில் டாப் ஏஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜாக வந்து 2000 தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் ரூமுக்கும் வந்து 2000 தான், வியூ இல்லாத ரூமுக்கும் வந்து 2000 தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமில் வந்து 2-3 டிஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பெட்டை வந்து ஜாயின் பண்ணி போட்ட மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு வேணும் அப்படின்னா ஸோ அவங்க அதுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஹில் டாப் காட்டேஜஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ டாடா பாபா என்சி மறக்காமல் வெற்றியில் வ்ளாக் இருக்குது.